So in the parotta abindra or food item pathina or tip of the iceberg abdidan solno. Adadu or பெரும் பிரச்சனையோட ஒரு நுனியில இருக்குறது தான் அந்த பரோட்டான்ற ஒரு டர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அது பேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மைதான்ற ஐட்டம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். மைதா அப்படிங்கிறது இந்த கோதுமையில இருந்து வரது தான். பட் அதுல இருக்க கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீக்கிட்டு வெறுமனே இருக்கிற ஒரு ரா கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாவு சத்தை மட்டும் வச்சு மேக் பண்றது தான் அந்த மைதான்ற ஐட்டம். சோ கோதுமையில மேல் புறத்துல இருக்கிற ஃபைபர் நார் சத்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மாதிரி சத்துக்களை எல்லாம் நீக்கிட்டு அதுல ஒரு தோல் மாதிரி இருக்கும் இல்லையா அதை நீக்கிட்டோம்னா அதுக்குள்ள இருக்கத மட்டும் அது அப்படியே சாப்பிட்டா கூட கொஞ்சம் கம்மி பிரச்சனைகள் தான் வரும். அதை நம்ம பாலிஷ் பண்ணிரோம். அதாவது ரிஃபைன் பண்றோம் இல்லையா ரிஃபைன்ட் சுகர் ரிஃபைன்ட் ஃப்ளோர் அதுவும் சோ this is a refined flour. சோ இந்த மைதான்றது வந்து அந்த கோதுமை அந்த தோலை உரிச்சிட்டு அதை பாலிஷ் பண்ணும்போது நம்ம அந்த ஒயிட் கலர் வருது. சோ அந்த கலர் வரதுக்காக some certain chemicals எல்லாம் ஆட் பண்றோம். So automatically நல்லதெல்லாம் நீக்கிட்டு ஒரு உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி தென் அத வந்து நம்ம ஒரு ஃபுட் different types of food. So நமக்கு தெரிஞ்சது காமனா நம்ம யூஸ் பண்றது இந்த பரோட்டா அப்படிங்கற ஒரு ஃபுட் ஐட்டம். அது இல்லாம பேக்கரி ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா most of the bakery items white bread ஆட்டும் cakes pastries இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்துலயும் பிஸ்கட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு மெயினா வந்து இந்த மைதா ஃப்ளோர் தான் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த பீஸாஸ் இந்த மாதிரி ஐட்டங்களையும் வந்து நீங்க மைதா மாவு தான் யூஸ் பண்ணுங்க. சோ என்னென்ன இதெல்லாம் நீங்க வந்து கண்டென்ட்ல மைதா அப்படினு இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உடலுக்கு ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். எதனால பிரச்சனைகள் வரும் அப்படினா ரெண்டு விஷயம். இப்போ என்னோட துறையில பாத்தீங்கன்னா ரெண்டு different type of patients வராங்க. ஒன்னு உடல் பருமனா இருக்க patients வராங்க. அவங்களுக்கும் இந்த உடல் என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படினதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. சோ இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட் சாப்பிறதுனால கண்டிப்பா வந்து உடல் பருமன் ஆறதுக்கான ஒரு ரிஸ்க் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். செரிமான தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த நார் சத்தெல்லாம் நீக்கிட்டு ஒரு டயட் சாப்பிடும்போது ஈஸியா டைஜெஸ்ட் ஆகி அது உங்களுக்கு மோஷனா பாஸ் ஆகாது. சோ ரொம்ப நேரம் அந்த கெமிக்கல்ஸ் வந்து உடம்பலயே இருந்துட்டு இருக்கும்போது மலக்குடல் பெருங்குடல் சம்பந்தமான கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கண்டிப்பா உண்டு. இந்த மைதா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக பெருகுடல் மலக்குடல் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கும். இதல ஆட் பண்ற கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லீங்களா சோ அத வந்து நம்மளுடைய உடம்பல இருக்க கூடிய கணையத்துல இருந்து வரக்கூடிய சில நல்ல இன்சுலின் ஹார்மோன் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்லாம் போய் அழிக்கிறதுனால டாக்ஸிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால டயாபெட்டிஸ் டெவலப் ஆறதுக்கான ரிஸ்க்கும் அதிகமா இருக்கு அப்படின்றது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. So எந்த விதத்துல பார்த்தாலும் இந்த பரோட்டா அப்படிங்கறதை எடுத்துக்கும்போது I mean basically பார்த்தா மைதா products எடுக்கும்போது we will have all kinds of ஒரு toxic effects to the body. அது வந்து sugar develop ஆறதுல இருந்து cancer risk வரைக்கும் பல்வேறு தரப்பான ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு risk தான் உண்டு கண்டிப்பா. So it's best to avoid this மைதா containing products அப்படிங்கறத தான் எங்களுடைய அட்வைஸா இருக்கும் கண்டிப்பா.